வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்ஸ் தான் இந்த ஷோல பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். எப்படா போர் முடியும்னு பார்த்தா இவர் பேசுறதெல்லாம் புட்டின் கேட்டால் இன்னும் போற பெருசா நடத்தணும் நினைப்பார் போல இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டா ஒவ்வொரு நாளும் விட்டுக்கிட்டே இருக்காருங்க. வேற யாரும் இல்லை, நம்ம யுக்ரைன் அதிபர் இருக்கார்ல வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி, அவரை பத்தி தான் சொல்றேன். பெண்டரமா சொல்லியிருக்காரு, யுக்ரைனியர்களே துவண்டு போயிடாதீங்க, நாம் கிட்டத்தட்ட போரில் ஜெயிச்சிட்டோம், முக்காவாசி கணத்தை தாண்டிட்டோம் அப்படின்றாருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்காங்களா ரஷ்யர்கள், நம்ம மண்ணை ஆக்கிரமிச்சிருக்காங்களே, இவங்க எல்லாருமே தெரிச்சு ஓட போகிறாங்க, அந்த நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் யுக்ரைனிய மக்கள் துவண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த போரில் நமக்கு பின்னடைவாக மாறிடும். ஸோ யாரும் துவண்டு போவாதீங்க, வெற்றி நம்ம கையில் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துங்க, நாம் தான் யுக்ரைனை திரும்ப ஆள போகிறோம் அப்படின்னு சொன்னார். இதை நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக யுக்ரைனில் ரஷ்ய படையினரோட ஆதிக்கம் அப்படின்றது குறைஞ்சிட்ருக்கு. அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் பலமாக இருக்கட்டும், அவங்களோட இன்ஃபான்ட்ரி பலமாக இருக்கட்டும், எல்லாமே காலியாக ஆரம்பிச்சிடுச்சு. நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன்னா ரஷ்யாவோட கமாண்டர்ஸ் முதற்கொண்டு நம்ம காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பலத்துக்கு முன்னாடி ரஷ்யாவால் ஈடுகொடுக்க முடியல. ஒரு பிரம்மாண்ட வெற்றி நம்மளை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நாம் இன்னும் கொஞ்ச நாள் போராடினா போதும், அதுக்கப்புறம் யுக்ரைன் திரும்பவும் நம்ம கையில் தான் அப்படின்னு பேசியிருக்காரு. சரி ஓகே, யுக்ரைன் அதிபர் எப்போவுமே இதை பேசுறது தான், அவர் பேசிட்டு போராடி விட்டுலாம். இந்த பட்டியலில் புதுசாக போய் இணைஞ்சிருக்கவர், இந்த ஆவாசாக பேசுகிறவங்க பட்டியல் இருக்குல்ல, அதில் புதுசாக போய் இணைஞ்சிருக்கவர் இவர் தாங்க. இந்த கீவ் இருக்குல்ல யுக்ரைன் தலைநகர், அந்த கீவோட மேயர் இவர் தான், விட்டாலி கிளிட்ஸ்கோ. இவர் ஃபேஸ் கட்டை பார்த்தா பல பேருக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும், இவரது பாக்ஸிங் மேட்சில் பார்த்த மாதிரி இருக்கப்பான்னு சொல்லிட்டு. கரெக்டே, இந்த கிளிட்ஸ்கோ பிரதர்ஸ்னு போட்டினாலே கொட்டு உங்களுக்கு பாக்ஸிங் சம்மந்தமான நிறைய ஃபுட்டேஜ்லாம். ஏன்னா பாக்ஸஸ் வேறு ஃபேமிலியில், இவர் மக்களை எமோட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டிருக்காருங்க. அதில் என்னன்ற நம்ம சொல்லியிருக்காரு, யுக்ரைன் மக்களோட தைரியம் என்னன்றதை பற்றி இப்போ உலக மக்களை அறிஞ்சிருப்பீங்க, ஏன்னா ரஷ்யான்றது மலை, அப்பேற்பட்ட மலையை எதிர்த்து நாங்கள் தைரியமாக போராடிக்கிட்டு இருக்கோம், எங்கள் மக்களோட தைரியத்தை நாங்கள் திரும்ப திரும்ப பறைசாற்றிக்கிட்டு இருக்கோம், ரஷ்யாவும் சொல்லி வச்ச மாதிரி தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யாவோட தோல்வி ஆரம்பமாயிடுச்சு, கண்டிப்பாக இந்த போரில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். ரஷ்யாவோட பிரதான டார்கெட் கீவுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்பேற்பட்ட கீவோட மேயராக நான் இருக்கேன், எனக்கு கீழே பல பேர் பெருகும் போராடிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ரஷ்ய படையை அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க விட்டுற மாட்டோம், நாங்கள் தான் இந்த கியூ பகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சாபம் விடுற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, ரஷ்யர்கள் எங்கள் மண்ணுக்குள்ளே புகுந்து இந்தளவு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள்லாம் சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டீங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு மிகப்பெரிய பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு, இப்போ பண்ணுற அட்டூடியங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க, கடவுள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்படியே அவரோட ஸ்பீச்சில் அந்த வீடியோவில் கடைசி போர்ஷன் வந்தீங்க அப்படின்னா அங்கே தாங்க புட்டினை டைரெக்டாக சீன்ற மாதிரி பேசியிருந்தார். முட்டாள்தனமான சர்வாதிகாரி அப்படின்னு புட்டினை சொன்னார். சொல்கிறது ஒரு மேயர், சொல்லப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட அதிபர். புரியுது இவங்க மனசில் எந்தளவு ஆதங்கம் இருக்குன்றது புரியுது. ஆனால் அரசியல் விளையாட்டில் அவ்வளோ சீக்கிரம் நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடவே முடியாது, இந்த பக்கம் தான் கரெக்டு இந்த பக்கம் தப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவர் சொல்லியிருக்க இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டால் யுக்ரைன் இதுக்கப்புறம் பெரிய அடியை ரஷ்யா கொடுக்க போதா, இல்லைனா இவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் உண்மையாக மாறப்போதான்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரஷ்யாவுக்கு சர்வதேச வர்த்தக அரங்களை ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாம். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, WTOன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் ஒன்று இருக்குங்க, ஒரு பலகையில் அவங்கள அச்சடிச்சே வச்சுருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நாடுகளும் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்ற பட்டியல் ஒன்றத்தை கையில் வச்சுருக்கோம். எந்தெந்த நாடுகள்லாம் வர்த்தகம் சார்ந்து தங்கள் நாட்டோடு இணக்கமாக இருக்குது, பிரச்சனை இல்லாமல் வர்த்தகம் நடக்குது, இது மாதிரி இருக்க நாடுகளை ஃபுல்லாக அந்த பட்டியல் படுத்தி வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாடுகளும் கிட்டத்தட்ட 164 உறுப்பு நாடுகள். இந்த நாடுகள் எல்லாமே தனக்கான இந்த மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸை ஒரு நாட்டுக்கு கொடுத்து அழகு பார்க்கும். ஓகேப்பா, இந்த வெளிநாடு கிட்ட நான் வர்த்தகம் பண்ணுறேன், பிரச்சனை இல்லாமல் போகுது, மலிவாக டிரான்சாக்ஷன் நடக்குது, எனக்கும் லாஸ் இல்லை அவங்களுக்கும் லாஸ் இல்லை, மக்கள் பயனடைகிறாங்க, எங்கள் மக்களும் நல்லா இருக்காங்க அந்த மக்களும் நல்லா இருக்காங்க, நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்றது ரெண்டு பக்கமும் ப்ராஃபிட்டபுளாக போகுது, ரெண்டு பக்கமும் பிரயோஜனமானதாக போயிட்டுருக்கு. இப்படி 4 வகையாக கட்டமைச்சு அதை பேஸ் பண்ணி தான் இந்த நாடு மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு உரியதாக இருக்குன்னு முடிவு கட்டுவாங்க. அப்பேற்பட்ட மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கலங்க ரஷ்யாவுக்கானது, இதை நீக்கி இருக்கு கேனடா. உலகத்திலேயே இந்த வேலையை ரஷ்யாவுக்கு எதிராக பார்த்துருக்க மொதல் நாடு கேனடா. அவங்களா பண்ணியிருக்க மாட்டாங்க தெரியுது, ஒரு பக்கம் அமெரிக்கா இந்த வேலையை முதல்ல ஆரம்பித்து விட்டாங்க, அதை கூடவே யூகே வந்துச்சு, இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா கனடா வந்திருக்கு. ஆனால் இதை பகிரங்கப்படுத்தியிருக்க மொதல் நாடு பார்த்தீங்கன்னா கனடா தான். வர்த்தக போரை பற்றி பார்த்துட்டோம், அடுத்ததான் நோய் தொற்று போர் ஒன்று ஏற்படுற அபாயமும் பிரகாசமாக இருக்குது. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டால்
கொரோனா விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மக்கள் மறந்துட்டாங்க. அங்கே இருக்க மக்கள் அகதிகளாக பல பேர் வெளியேறிட்டுருக்காங்க, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கூட்டம் அங்கே பயங்கரமாக இருக்குது. சமூக இடைவெளி அப்படின்றது பெருசாக இல்லை, மக்கள் நடமாட்டம் மிகுதியாக காணப்படுது. கொரோனா ஸ்ப்ரெட்டிங்க்கு இது ஒரு விஷயம் போதுமே, எல்லார் உடம்பையும் கொரோனா கண்டிப்பாக தாக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு டேஞ்சரான நிலைமையை அங்கே இருக்க மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க WHO. அது மட்டும் இல்லை, தடுப்பூசியே போட்டுக்கணும் அப்படின்ற எண்ணமே இப்போ அந்த மக்களுக்கு கிடையாது. ஏன்னா அங்கே கான்ஃப்ளிக்ட் எந்தளவு ரைஸ் ஆகிட்டு இருக்கோ, மக்கள் தங்களை உயிரை பாதுகாக்க ஓடிட்டு இருப்பாங்களே தவிர இந்த நேரத்தில் தடுப்பூசி சார்ந்து பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இதை கொரோனா வைரஸ் யோசிக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக தாக்கிடும். இந்த பிரச்சனையை அங்கே இருக்க மக்கள் இப்போதைக்கு புரிஞ்சு நடந்துக்கிட்டால் சரியாக இருக்கும்னு வேண்டுகோள் முன் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயத்தும் சொல்கிறாங்க, இந்த கொரோனா ஏற்கனவே தாக்கியிருக்கோல அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வெகு சிலருக்கு மட்டும் தான் அதுவாக ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாமல் சரியாயிடும், ஆனால் பல பேருக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதுவும் வயது முதிர்ந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப அத்தியாவசியம். அப்பேற்பட்ட மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத நிலைமை கூட இப்போ யுக்ரைன் மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கஷ்டமான ஒரு சூழல் தான், ஆனால் WHO தரப்பில் தான் நாங்கள் சொல்லணும், சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் அந்தந்த அரசு ஏதாவது பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும்னு இவங்க வேண்டுகோள திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஃபேஸ்புக்கு தடை விதிக்கிறதா ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை சார்ந்து ஒவ்வொரு சமூக ஊடகங்களும் சமூக வலைதள நிறுவனங்களும் ரஷ்யாவுக்கு எதாவது திரும்ப ஆரம்பித்தாங்க. எங்களோட சர்வீஸில் உங்களோட சேனல் இருக்கே இருக்காதுன்னு சொல்கிற அளவு போயிருந்துச்சு, இது வெறும் பேச்சா மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ சாத்தியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரஷ்யா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குல்லங்க, அதான் ஃபேஸ்புக்கோடது, இந்த இன்ஸ்டாகிராம் வந்து பக்க சார்பாக செயல்படுற மாதிரி இருக்குது, ரஷ்யாவுக்கு எதிரான பதிவுகளை ஊக்கப்படுத்துகிற மாதிரி செயல்படுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இன்ஸ்டாகிராம் சேவை இனிமே இருக்காதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. தடை விதிச்சிருக்கிறது டைரெக்டாக ரஷ்யன் கவர்மெண்ட்டே விதிச்சிருக்கு. சரி ஓகே, சமீபத்தில் ஃபேஸ்புக்கு இதே தான் நடந்துச்சு, அவங்களும் படி வாங்குற சொல்லிட்டு எதோ பண்ணாங்க, இப்போ ரஷ்யா இன்ஸ்டாகிராம்லேயே கை வச்சு தூக்கிட்டாங்க. சரி யூடியூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய அதிரடியான முடிவை யூடியூப் நிர்வாகம் இப்போ எடுத்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ரஷ்ய அரசு சார்பு ஊடகத்துக்கு மட்டும் யூரோப்பில் மட்டும் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ யூடியூப் என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்ய அரசு சார்பு மட்டும் கிடையாது, ரஷ்ய சார்பு ஊடகங்களுக்கும் ரஷ்யாவிலேருந்து நிதி உதவி பெற்று இயங்கிட்டு இருக்கோல அப்பேற்பட்ட ஊடகங்களுக்கும் தடை விதிக்கிறோம், ஐரோப்பாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே. எஸ் இந்த ஆர்டியா இருக்கட்டும், டாஸா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இந்த ஸ்புட்னிக் இது போலாம் ரஷ்யா மவுத் பீஸ்னு எந்தெந்த ஊடகங்கள்லாம் கருதுறாங்களோ அதை ஃபுல்லாக உலகம் முழுக்கும் தடை பண்ணுறாங்க யூடியூப். அது மட்டும் இல்லை, இந்த ஊடகங்களுக்கு சார்பாக பேசுவாங்களே சார்பு ஊடகங்கள் அவங்களே சேர்த்து தடை பண்ணியிருக்காங்க யூடியூப். உலகம் முழுக்கும் இப்போ இது இம்ப்ளிமெண்ட் வர ஆகியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சமூக வலைதளங்கள் சார்ந்து ரஷ்யாவுக்கு பெரிய அடி விழுந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்டால உலகம் முழுக்கும் பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துலேருந்து கணிச்சிக்கிட்டு இருக்கோல, அது இப்போ கண்ணு முன்னாடி ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் டைரெக்டாக இந்தியாவில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலை, ஆனால் நமக்கு அண்டை நாடாக இருக்குல்ல ஸ்ரீலங்கா இலங்கை, அங்கே ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குங்க. இலங்கை பொருளாதாரம் ஏற்கனவே ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த கான்ஃப்ளிக்டில் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இப்போ சிக்கனை இவங்க சின்னபின்னமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலை இருக்குது பார்த்தீங்களா, இலங்கையில் இப்போது வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. அங்கே இலங்கையில் பார்த்தீங்கன்னா IOC இருக்குது, நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த யூனிட் தான் மேக்ஸிமம் அங்கே ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க இப்போ என்ன ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 50 ஸ்ரீலங்கன் ருபீஸும், இன்னொரு பக்கம் டீசலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 75 ஸ்ரீலங்கன் ருபீஸ் அளவுக்கும் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 250 ஸ்ரீலங்கன் ருபீஸ், ஒரு லிட்டர் டீசல் விலை 200 ஸ்ரீலங்கன் ருபீஸ். என்னப்பா எரிபொருள் விலையை மட்டும் தானே ஏற்றி வச்சுருக்காங்க, இதை பெருசாக பேசுறி அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே கொடுமைங்க. இலங்கை மக்கள் படுற துயரத்தெல்லாம் அவங்களால வெளியே சொல்ல முடியுதான்னு தெரியல. ஊடகங்களாக வெளியே கொண்டு வரணும், எத்தனை பேர் கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த எரிபொருள் விலையேற்றம் அப்படின்னு வந்துட்டாலே அவங்களோட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலையும் ஆட்டோமேட்டிக்காக ஏறும், நிறைய பொருட்கள் விலை ஏறி நிற்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளை தயாரித்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ஒன்று முக்கியமானது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எரிபொருள்ன்றது முக்கியமானது. எரிபொருளோட விலை ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வரப்படுற பொருட்கள் இருக்கல அதோட விலையும் ஏறிடும், உப்பு புளி மிளகான எல்லாத்தோட விலையை ஏறி உச்சத்தில் நிற்கும். இப்போ இப்பேற்பட்ட சிச்சுவேஷனை தான் இலங்கை மக்கள்னு அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கே உள்ள ஃபுல்லாக எல்லா பொருட்கள் விலையும் ஏறி நிற்கிது, இப்போ இந்த எரிபொருள் விலையை ஏறினதுனால அந்த மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. அந்தளவு நினச்சா எனக்கே பயமாக தான் இருக்குது. அந்த இலங்கை கவர்மெண்ட் என்ன ஆக்கப்பூர்வமாக பண்ணுறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கு. என்னப்பா இவ்வளோ ஆதங்கமாக பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க. இப்போ இலங்கை பொருளாதாரம் நசுங்கிக்கிட்டு இருக்குல்ல, சாதாரணமாக எரிபொருளை பேஸ் பண்ணி மட்டும் அந்த அனர்த்தத்தை வெளியே சொல்லிட முடியாது, 5 விஷயங்கள் பேசிஸில் சொல்லியே ஆகணும். அது இல்லை, முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா எரிபொருள் பற்றாக்குறை, அதாவது பெட்ரோல் டீசலுக்கு ஏற்கனவே விலையேற்றம், வரலாறு காணாத விலையேற்றம். இப்போது சரி நான் இந்த பணத்தை கொடுத்து பெட்ரோல் டீசலை வாங்குறேன்னு போனாலும் கூட அங்கே அந்த பொருள் இருக்கணும், இருந்தால் தான் வாங்க முடியும்.
எரிபொருள் முழுமையாக அந்த தேவைக்கு கிடைக்குதா, மக்கள் தேவைக்கும் கேட்டீங்கன்னா இலங்கையில் கிடைக்கல. எரிபொருள் பற்றாக்குறை இப்போ இலங்கையை வாட்டி வதச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விலையேற்றம், ஒரு பக்கம் இதுக்கு ஸ்கார்சிட்டி. ரெண்டாவது பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அது பெருசாக கிடைக்கிறதில்ல. ஒரு சிலர் பதுக்கி வச்சதுனால முதல்ல கிடைக்காம போச்சு, இப்போ பதுக்கிறதுக்கே உணவுப் பொருட்கள் கிடைக்க மாட்டுது, அதுதான் ஹைலைட்டு. இது கூடவே இந்த காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், இதுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. மூணாவது ஸ்தம்பிதம் பார்த்தீங்கன்னா மின்வெட்டுங்க. ஏதோ வாரத்துக்கு ஒன்று, மாதத்துக்கு ரெண்டுலாம் கிடையாது, டெய்லி கரண்ட்டு கட் ஆகிட்ருக்கு. இப்போ இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு கிடையாது, இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிகள்லையும். நாலாவது முக்கியமானது, நாம் வாழ்வதற்கு பிரதானமாக தேவைப்படுமே தண்ணி, அப்பேற்பட்ட தண்ணீர் விநியோகம் இப்போ இலங்கையில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தலைநகர் கொழும்பு மட்டும் ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு தான், ஆனால் மற்ற பகுதிகளெலாம் வாட்டர் சப்ளை அப்படின்றது அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் அல்டிமேட்டாக ஐந்தாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடனுங்க. வாங்குகிற கடனோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அசஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை கவர்மெண்ட்டோட கடன், இப்போ வரைக்கும் வாங்கியிருக்க கடன் அதிகரிச்சிருக்க தொகை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பில்லியன் டாலர்ஸில் ஆரம்பித்து 7 பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் போகுது. இவ்வளோ பணம் கடனாக வாங்கியிருந்தாலும் கூட அந்த தீவால் தப்பிக்க முடியல. பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாமல் சிக்கி சிக்கியே, கடன் அதிகமாக வாங்கி வாங்கியே, ஏற்கனவே சைனாக்கிட்ட இலங்கை கிட்டத்தட்ட அடகு வைக்கப்பட்டுருச்சு. இன்னும் கடன் அதிகமாகச்சுன்னா நான் என்ன சொல்லறேன்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு இம்பாக்ட்லேருந்து எப்படி அவங்க வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம், எங்கேயோ இருக்க ஒரு நாட்டை எந்தளவு பாதிச்சுட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த ரஷ்யா யுக்ரைன் கிரைசிஸ் ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட ஸ்ரீலங்காவால் இந்த ஒரு இம்பாக்ட்லேருந்து பெருசாக எழுந்து உடனே வர முடியுமா கேட்டிங்கன்னா முடியவே முடியாதுங்க. ஒரு சில வருஷங்கள் எடுக்கும். அந்தளவுக்கு பொருளாதார கட்டமைப்பை இந்த நாடு திரும்பவும் மேற்கொள்ளணும். ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்டால் ஏற்பட்டிருக்க சேதத்தை நிவர்த்தி பண்ணி முடித்த பிற்பாடு உடனே ஏற்கனவே ஏற்பட்ட பொருளாதார சிதைவிற்குல அதை இவங்க சரி கட்டுறதுக்கு ஓடணும். புரியுதாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃபை நம்ம க்யூர் பண்ணி முன்னாடி வந்து நின்னா தலைவலி முடிஞ்சிச்சின்னு பார்த்தா செகண்ட் ஆஃபை சேர்த்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ஏற்பட்ட நிலைமையை தான் இலங்கை மக்களும் அந்த அரசு இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.